T20 கிரிக்கெட் வரலாற்றில் 262 ரன்களை வெற்றிகரமாக சேசிங் செய்து பஞ்சாப் கிங்ஸ் அணி புதிய சாதனை படைத்துள்ளது. கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெற்ற கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் டாஸ் வென்ற பஞ்சாப் கிங்ஸ் அணி பவுலிங்கை தேர்வு செய்தது. இதையடுத்து கொல்கத்தா அணியின் தொடக்க வீரர்களாக பிலிப் சால்ட் மற்றும் சுனில் நரைன் களமிறங்கி அதிரடியான தொடக்கத்தை கொடுத்த இருவரும் முதல் விக்கெட்டிற்கு 10.2 ஓவர்களில் 138 ரன்கள் குவித்தனர். இறுதியில் கொல்கத்தா அணி 20 ஓவர் முடிவில் 4 விக்கெட் இழப்பிற்கு 260 ரன்கள் குவித்தது. இந்த கடினமான இலக்கை துரத்த தொடங்கியது பஞ்சாப் அணி. தொடக்கம் முதலே அதிரடி காட்டிய பிரப்சிம்ரன் சிங் 18 பந்தில் அரை சதம் கடந்தார். அதிரடியாக விளையாண்ட பஞ்சாப் அணி இறுதியில் 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்த ஆட்டத்தில் சதம் விளாசிய ஜானி பேர்ஸ்டோ ஆட்ட நாயகன் விருதை பெற்றார்.